ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு அன்பிற்கினிய நேயர்களே, இதுவரை லேவியர் புத்தகத்தினுடைய அதிகாரத்தை எடுத்து அதனுடைய வசனங்களையும் விளக்கங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டோம். இன்றைய நாளிலே அத்தொடர்ச்சியாக அவருடைய வசனங்களையும் விளக்கங்களையும் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் ஃபாதர். லேவியர்கள் என்கிறவர்கள் இறைவனை மக்களுக்கு பிரசன்னப்படுத்துகிறவர்கள், இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே அல்லது தொடர்பாளராக இருக்கிறவர்கள். அப்போ அவர்கள் அதற்குரிய சரியான நெறிமுறையோடு வாழ வேண்டும். சாதாரண மக்கள், சாமானிய மக்கள் தவறு செய்தால் அது வேறு. ஆனால் மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்களும் மக்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய சமயத் தலைவர்களும் தவறு செய்கின்ற போது அந்த தண்டனை, அதற்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும். திருநிலையில் இருக்கிறவர்களையோ ஒரு உயர்வாக மக்கள் நினைத்து பார்ப்பது மட்டுமல்ல, அவர்கள் தங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்கிற பார்வை இருக்கிறது. மாதிரிகள், அவர்களெல்லாம் நமக்கு முன்மாதிரிகள். அப்படி முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள் தவறு செய்தால், அவர்கள் தவறு செய்தால் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் இருக்கிறது, அது பெரியது. எத்தனை பேருக்கு அது இடர்பாக இருக்கிறது, எத்தனை பேருடைய நம்பிக்கையை அது கேள்விக்குறியாக்குகிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த பகுதியை பார்க்க வேண்டும். அதாவது அவர்கள் தங்களுடைய இனத்திலிருந்து அழிக்கப்படுகிறார்கள் என்றால் என்ன பொருள்? அவர்கள் ஏற்படுத்துகின்ற பாதிப்பு சமுதாயத்தில் பெரியதாக மிகப்பெரியது, மறக்க முடியாது. அந்த பாதிப்பினால் நேர்ந்த விளைவுகளை சரி செய்வதற்கு நீண்ட நாட்கள் ஆகும். அதனால் அதில் கவனமாக இருக்க வேண்டும். அதனால தான் இங்கே தண்டனையும் கடுமையாக இருக்கிறது. அந்த மனிதர்களுடைய நிலைக்கு ஏற்றபடி தண்டனையும் அதிகமாக இருக்குது. சாதாரண மக்களாக இருந்தால் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள், 10 நாளுக்கோ 7 நாளுக்கோ 14 நாட்களுக்கோ ஒதுக்கி வைக்கப்படுவார்கள் என்று இந்த சட்டங்கள் சொல்லியிருக்கும். ஆனால் இவர்கள் அருள் நிலையாளர்கள், இவர்கள் திருநிலைக்கு தகுதி படைத்தவர்கள். இறைவனுக்கு மனிதர்களுக்கும் இடையே இணைப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள். இந்த சட்டத்தை இவங்க தான் எடுத்து சொல்றாங்க. அப்போ சட்டத்துக்கு புறம்பாக இவர்களே சென்றால் இவர்கள் எந்த நிலைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த 8 வசனம் சுட்டி காட்டுகிறது. 9 வசனம், உங்கள் நாட்டில் நீங்கள் பயிரிட்டதை அறுவடை செய்யும் போது வரப்பு ஓர கதிரை அறுக்க வேண்டாம், சிந்தி கிடக்கும் கதிரையும் பொறுக்க வேண்டாம். இது முக்கியமான பகுதி. அதாவது லேவிய சட்டத்தில் சில நீதி சிந்தனைகள், அந்த தலைப்பு கூட நம்முடைய புத்தகத்தில் தூய்மை நீதி ஆகிய பற்றிய சட்டங்கள் என்றுதான் இருக்கிறது. நாம் இந்த லேவியருடைய 10 கட்டளை என்பதனால இதற்கு புதிய பெயரை கொடுத்துருக்கிறோம். இதில் மற்ற கட்டளைகளையும் சொல்லுகிறார்கள், நீதி சார்ந்த கட்டளைகள், அதே போல வழிபாடு சார்ந்த கட்டளைகள் அல்லது சடங்கு சார்ந்த கட்டளைகளும் அடங்குகிறது, அறநெறி சார்ந்த கட்டளைகளும் இருக்கிறது. இதில் இந்த 9 வசனத்தை பாருங்கள், உங்கள் நாட்டில் நீங்கள் பயிரிட்டதை அறுவடை செய்யும் போது வரப்பு உரக்கதிரை அறுக்க வேண்டாம், சிந்தி கிடக்கும் கதிரையும் பொறுக்க வேண்டாம். ஏன்? இந்த ரூத்து உடைய அந்த கதையை போன்ற, போவாசு ரூத்து, போவாசு ரூத் அந்த நிகழ்ச்சியிலே, ரூத்து புத்தகத்திலே இந்த நிகழ்வு ஒரு சிறப்பு நிகழ்வு போல இருக்கும். அதே போல 25 அதிகாரத்தில் நாம் பின்னால் பார்ப்போம். அது வந்து யூபிலி ஆண்டுக்கான ஒரு பகுதி. அந்த யூபிலி ஆண்டில் என்ன செய்ய வேண்டும், அந்த நிலத்தை எப்படி அவர்கள் பிறருடைய பயன்பாட்டுக்கு அனுமதிக்க வேண்டும், ஏழைகளுக்கும் விதவிகளுக்கும் அனாதைகளுக்கும் அந்த நிலம் பலன் கொடுக்கிற நிலமாக இருக்க வேண்டும். அந்த நிலத்து உரிமையாளர் அந்த ஆண்டு முழுவதும் அந்த நிலத்தில் வந்து எந்த பயனையும் எடுக்கக்கூடாது. அத்தோடு இந்த செய்தியும் வரும். அதாவது விவசாயம் செய்கின்ற போது, கதிர் அறுக்கின்ற போது, அது நெற்கதிராக இருந்தாலும் சரி, அந்த அந்த இஸ்ராயல் நாட்டை பொறுத்த மட்டில் அது கோதுமை கதிர் அல்லது பார்லி கதிர், இந்த கதிர்களையெல்லாம் அறுக்கின்ற போது ஓரத்தில் இருக்கிற கதிர்கள் எல்லாம் யாருக்கு சொந்தம், அல்லது கீழே விழுகிற கதிர்கள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? ஏழைகளுக்கு சொந்தம், விதவைகளுக்கு சொந்தம், அனாதைகளுக்கு சொந்தம். அவர்களுக்கு எந்த நிலங்களும் இல்லை,
எந்த உரிமைகளும் இல்லை, வேலை வாய்ப்பு கூட அவர்களுக்கு இல்லை. அவர்கள் வாழ்வதெல்லாமே இந்த சிந்தி சிதறுகின்ற அந்த தானியங்களை வைத்துத்தான். அதனால் அவர்கள் வாழ வேண்டும், அவர்களுக்கு நீ ஒதுக்கி விடு, அதை நீ பயன்படுத்தாது, நீ எடுத்துக்கொள்ளாது. அப்படி என்றால் எந்த அளவுக்கு இந்த லேவிய சட்டம் வெறும் சடங்கு சம்பிரதாய சட்டங்களை மட்டும் பேசவில்லை, சடங்கு சம்பிரதாய நிகழ்வுகளை மட்டும் அதை எடுத்துச் சொல்லவில்லை, மனிதர்களுடைய அன்றாட வாழ்வில் எப்படி நீதி இருக்க வேண்டும், நீதியோடு வாழ வேண்டும், அவர்களுடைய உரிமை அது என்று சொல்கிறார். இன்னைக்கு கூட இது வந்து இன்னும் மக்கள்கிட்ட வந்து சேரல. இந்த இதெல்லாம் நம்ம வந்து வீட்டில் ஒரு பழம் கிடந்தா கூட கொஞ்சம் காயா இருந்தாலும் பறிச்சு வச்சிடறோம். ஆமாம், அதே மாதிரி மிஷின்ல அறுத்த கதிர்லேருந்து எல்லாத்தையும் ஒரு தானியம் கூட சிதறாமல் எல்லாத்தையும் அள்ளிவிட்டு காய்கறிகளாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நம்ம அந்த அளவுக்கு போகிறோம். அப்படியே வீடு தேடி வந்தாலும் கூட அவங்களுக்கு கொடுப்பதற்கு கூட நம்மளால வந்து. இது முக்கியமான ஒரு செய்தி. எனக்கு நினைவு இருக்கிறது, நான் சிறுவனாக இருக்கும் போதெல்லாம் அந்த நிலத்திலே சிந்தி சிதறி இருக்கிற கதிர்களை எல்லாம் நிறைய பேர் வந்து பொறுக்குவாங்க. நான் பிற்காலத்தில் ரூத் புத்தகத்தை வாசித்த பொழுது எனக்கு அந்த நினைவுகள் எல்லாம் அப்படியே திரை போல படம் ஓடுவது போல, திரையில் படம் ஓடுவது போல ஓடிக்கொண்டிருந்தது. அதை வந்து எடுத்து அதில் வருகின்ற நெற்களை தங்களுக்கு உணவாக மட்டும் உணவாக பயன்படுத்துவது மட்டுமல்ல, அதை விற்று அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரமாக கூட வைத்திருப்பதை நான் பார்த்துருக்கிறேன். ஆக இது இது வந்து வாழ்க்கை நிகழ்வாக மாற வேண்டும். இறைவன் இவர்களுக்கென்று சில உரிமைகளை வழங்குகிறார், ஏழைகளுக்கு, நிலமற்றவர்களுக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன நீதி சிந்தனைகள். இது வந்து பெரிய அவர்களுக்கு பணக்காரர்களாக அல்லது செல்வந்தர்களாக மாற்றக்கூடியதல்ல. அன்றாடம் எந்த ஒரு மனிதனும் உணவு இன்றி சாகக்கூடாது. எனவே அவனுக்கு என்று உணவு கிடைக்க வேண்டும். வயிற்று பசியோடு எந்த மனிதனும் இரவிலே தூங்கப் போகக்கூடாது. அவனுடைய வயிற்று பசியை நிறைக்கின்ற அளவுக்கு, அதை போக்குகின்ற அளவுக்கு மனிதநேயம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சிந்தனை சுட்டிக்காட்டுகிறது. அதற்கடுத்து தொடர்ந்து நாம் 10 வசனத்தை பார்ப்போம். திராட்சை தோட்டத்தில் பின்னறுப்பு வேண்டாம், சிந்தி கிடக்கும் பழங்களை பொறுக்க வேண்டாம், அவற்றை எளியோருக்கும் அந்நியருக்கும் விட்டுவிட வேண்டும், நானே உங்கள் ஆண்டவராகிய கடவுள். அத இதையெல்லாம் சொல்லுகிற போது, அது முடிக்கிற போது அவர் என்ன சொல்றார், நானே உங்கள் கடவுளாய் ஆண்டவர், இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் வேறு யாரோ சொல்லலை, இந்த சிந்தனைகள் எல்லாம் வேறு யாருக்கு உரியதில்லை, நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன். கடவுள் என்கிற நிலையில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நானே உங்கள் கடவுள், உங்கள் ஆண்டவர் கடவுள்னு தொடர்ந்து இந்த பகுதி 19 அதிகாரம் முழுவதுமே வந்து கொண்டு இருக்கும். 4 வசனத்தில் முடியும் போது இருக்கிறது, இது இப்பொழுது 10 வசனத்தில் முடிகிற போது இருக்கிறது. இதே சிந்தனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த பகுதி முழுவதும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படும், நானே ஆண்டவராய் கடவுள், நானே ஆண்டவராய் கடவுள். அது மட்டுமல்ல, தூயவராக இருங்கள், நான் தூயவராக இருப்பது போல, அந்த சிந்தனையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த ரெண்டு வார்த்தைகளும், நானே உங்கள் கடவுள், நானே உங்கள் ஆண்டவர், தூயவராயிருங்கள், நான் தூயவராய் இருப்பது போல என்ற சிந்தனை இந்த பகுதி முழுவதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், 4-5 முறை. ஆக இங்கே நாம் ஏற்கனவே 8-9 வசனத்தில் பார்த்தது போல, இந்த 10 வசனத்திலும் நீ தானியங்களை மட்டுமல்ல ஏழைகளுக்கு விட வேண்டும், திராட்சை பழங்களையும் நீ அறுவடை செய்கின்ற போது சிந்தி கிடக்கும் பழங்களை எல்லாம் யாருக்கு நீ கொடுக்க வேண்டும், யார் பயன்பாட்டுக்கு நீ விட வேண்டும், எளியவர்கள், அந்நியர்கள். அதாவது இஸ்ரேல் நாட்டில் வந்து எளியவர்களும் அந்நியர்களும் வந்து மிக மோசமான நிலையில் நடத்தப்படக்கூடாது என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை. இதற்கு காரணம் என்னவென்று சொல்வார் என்றால், பின்னால் நாம் அதை பார்க்க முடியும், ஏனென்றால் நீங்கள் எகிப்து நாட்டில் அந்நியராயிருந்தீர்கள். பின்பகுதியில் வரும் இதே சிந்தனை, நீங்கள் இஸ்ரேல் நாட்டில் அந்நியர்களாக இருந்ததால் உங்களுடைய நிலையை எண்ணிப்பாருங்கள். இப்பொழுது உங்கள் நாட்டில் ஒருவர் அந்நியராக இருக்கிறார் என்றால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அந்நியர்களாக இருக்க போது உங்களை எப்படி நடத்தினார்கள், எவ்வளவு உங்களுக்கு மனதிலே வேதனையாக இருந்திருக்கும், உங்களை சீண்டியவர்களை எல்லாம் நினைக்கின்ற போது. ஆனால் அப்படிப்பட்ட நிலை
உங்கள் நாட்டில் இருக்கிற அந்நியருக்கு நேர வேண்டாம், எளியவருக்கு நேர வேண்டாம். அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்கிறது? உங்கள் கையில், உங்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் வாழ்வதும் வாழாமாயிருப்பதும் உங்கள் கையில் இருக்கிறது. அதுதான் கடவுளுடைய மாபெரும் இரக்கம். நீங்க சொன்னது நீதி, இதை நீதியின் பார்வையில் பார்க்க வேண்டும். இது அவர்களுடைய நீதி. அப்பொழுது அவர்களுடைய நீதிக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுடைய நீதியை வழங்க வேண்டும். நீதியை வழங்க வேண்டும் என்பதை விட அவர்கள் நீதியோடு வாழ்வதற்கு அனுமதிக்க வேண்டும். அதுக்கடுத்து 11. இந்த 11 என்பது நாம் இப்பொழுது பார்க்கிற இந்த லேவியர் 10 கட்டளையினுடைய 2வது கட்டளை. 11 வாசியுங்கள். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய்யானையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். ஆக இது ஆண்டவர். 2 கட்டளைகள் இங்கே உள்ளே இருக்கிறது. 11 ஒரு கட்டளை, 12 3வது கட்டளை. இதில் 2 கட்டளைகள் அடங்கி இருக்கிறது. முதல் கட்டளை 2வது வசனத்தில் பார்த்தோம். தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். இந்த லேவியர் கட்டளையினுடைய 2வது கட்டளை, களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை வஞ்சிக்காமலும் இருங்கள். 3வது கட்டளை, என் பெயரால் பொய்யானையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமல் இருங்கள். பொய்யானையிடாதீர்கள். நம்ம மத்தைய நற்செய்தியில் பார்க்கிறோம், பொய்யானையிடாதே. அதாவது எருசலேமில் வேண்டாம், தரையில் வேண்டாம், பூமியில் வேண்டாம், வானத்தில் வேண்டாம், எங்கேயும் வேண்டாம். என்னால் பொய்யானை ஆணையிடுவதால் நீ ஆணையை நிறைவேற்ற முடியாது. மனிதன் அது பொய்யானை தான். எந்த ஒரு மனிதன் ஆணையிடுகின்றானோ அந்த ஆணையை நிறைவேற்றக்கூடிய தகுதி அவனுக்கு இல்லை. ஆணையிட்டாலே அது பொய்யான. ஆணையிடுவதே என்றால் அதுக்கு அது அதை நிறைவேற்றுவது உன்னுடைய கையில் அல்ல. கடவுள் இறைவன் ஒருவன் தான் நிறைவேற்றுகிறவன். நீ முயற்சி எடுக்கலாம், அவ்வளவுதான். அதை முழுமையாக நிறைவேற்றுவது எத்தனையோ நான் பேர் அதை செய்வோம் இதை செய்வோம் என்றெல்லாம் சொல்றதெல்லாம் பார்க்கணும். எதை சாதித்து இருக்கிறார்கள்? ஆணையிடாமலே நீ செய்ய முன்னால் எவ்வளவு செய்ய முடியுமோ செய். உன்னுடைய தன்மைக்கு அல்லது உன்னுடைய நிலைக்கு எவ்வளவு நன்மைகளை செய்ய முடியுமோ செய்து கொண்டே இரு. நான் இதை செய்வேன், அதை செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் என்று வெற்று பேச்சுக்களால் நீ பொய்களையும் புழுவுகளையும் நீ வந்து அடுக்கி கொண்டே போகாதே என்பதை ரொம்ப தெளிவாக இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. எனவே 11வது வசனத்தில் களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சிக்காமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. 12வது வசனத்திலே என் பெயரால் பொய்யானையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாதீர்கள் என்று 3வது கட்டளையாக சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து வாசியுங்கள், 13வது வசனம். அது 4வது கட்டளை. இந்த 19வது அதிகாரத்தில் வருகிற 4வது கட்டளை, லேவியர் சட்டம் 4வது கட்டளை, லேவியருடைய 10 கட்டளை. அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தலாகாது. இதுவும் நீதி சம்பந்தப்பட்டது. ஒரு வேலையாளுக்கு நீ கூலியை உடனே கொடுக்க வேண்டும். அவருடைய கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தலாகாது. அதனால் இரவு முடிவதற்கு முன்னாலே அந்த வேலையாளுக்குரிய கூலியை நீ கொடுத்து விடு. ஏன்னா அந்த கூலி தான் அடுத்த நாள் அவனுடைய வீட்டினுடைய உணவாக இருக்கலாம், அல்லது அவனுடைய வாழ்வாதாரமாக இருக்கலாம். உனக்கு அவன் வேலை செய்கிறான் என்றால் அந்த வேலையினுடைய கூலியை நீ ஒரு காலம் மறுக்கக்கூடாது. தாமதிக்கவும் கூடாது. இது மிக முக்கியமான கட்டளை. இதெல்லாம் 10 கட்டளையில் அடங்கவில்லை. அறநெறி 10 கட்டளையில் இல்லை. நம்ம சொல்லுகிற சீனாய்மலை உடன்படிக்கை கட்டளை இருக்கிற அல்லவா, அதெல்லாம் இல்லை. அதை நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த வரப்பு ஓரங்களிலே கதிர் அறுவடை செய்கின்ற போது அதை ஏழைகளுக்கு நீ கொடுக்க வேண்டும், அதை அறுவடையே செய்யாத ஏழைகள் அதை எடுத்துக்கொள்ளட்டும் என்கிற சிந்தனைகள் எல்லாம், அதே போல் நான் தூயவராக இருப்பது போல நீங்களும் தூயவராக இருங்கள் என்கிற அந்த கட்டளை, பொய் சொல்லாதே களவு செய்யாதே என்பது இருக்கிறது, ஆனால் பொய்யானையிடாது என்று அந்த கட்டளை இல்லை. இதெல்லாம் தனி மனிதன் மட்டுமல்ல, லேவியர் எப்படி வாழ வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான
ஒரு முன் உதாரணமாக இந்த கட்டளைகள்லாம் இருக்கிறது. அதற்கடுத்து 14வது வசனம், அது கட்டளையாக இல்லை. 14வது வசனம், 13 இந்த கூலியால் வேலையாளினுடைய அந்த கூலியை வந்து இரவு விடிவுல கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வந்து இந்த இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து இந்த கூலியாள் கடைசியில் வர்றவங்களுக்கு அதே சம்பளம், அதோட தொடர்பு இருக்குதா? அதாவது கூலியாள் அந்த ஓமையை பொறுத்த ஓமை, அது ஒரு ஓமை தான். அந்த ஓமையை பொறுத்த மட்டில் இறைவன் எந்த அளவு இரக்கம் கொண்டு இருக்கிறார், அவரை பொறுத்த மட்டில் நீதிதான் முக்கியம். அந்த ஓமையினுடைய அடித்தளமான சிந்தனை என்னவென்றால், காலையில் வந்தவனும் மாலையில் வந்தவனும் கூலி வாங்குகிறான், அதே சமயத்தில் மாலையில் வந்தவனும் கூலி வாங்குகிறான். அதனுடைய அடி ஒரே கூலி வாங்குகிறான், ரெண்டு பேருக்கு வேறுபட்ட கூலி அல்ல. ஆனால் காலையில் வந்தவன் என்ன சொல்லுகிறான், இவனோடு இவனை வேறுபடுத்தி பார்க்கிறான், ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறான். நான் காலையிலேருந்து நான் வேலை பார்க்கிறேன், ஆனால் நீ சாயந்தரம் தான் வந்திருக்கிற, ஒரு மணி நேரம் தான் நீ வேலை பார்த்த, ஆனால் உனக்கு எனக்கும் ஒரே கூலியா, இது எப்படி நீதியாகும் என்று கேட்கிறார். ஆனால் இயேசுவுடைய வாதம் என்ன, உனக்கு பேசியது 5 தாலந்து என்று வைத்துக்கொள், அந்த 5 தாலந்தில் நான் குறை வைத்தேனா? இல்லை, அந்த 5 தாலந்து தானே இன்று உனக்கு உணவாக வரப்போகிறது. 5 தாலந்து உனக்கு ஒரு நாள் கூலி தானே, அது வழக்கமாக கொடுக்கப்பட வேண்டிய கூலி தானே. நீ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்த்தால் இந்த கூலி தானே கொடுக்கப்படும், அது உன்னுடைய நீதி, அதில் நான் குறை வைத்தேனா? உனக்கு கொடுக்க வேண்டிய கூலியில் குறைத்திருக்கிறேனா? நான் பேசிய கூலியிலே குறைத்திருக்கேனா? ஆனால் மாலையிலே வந்தவனுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய உரிமை. அவனுக்கு எது வாழ்வாதாரத்துக்கு தேவைப்படுதோ அதை கொடுக்கிறேன், அதை அவனுக்கு கூலியாக கொடுக்கவில்லை, அவனுக்கு வாழ்வாதாரமாக கொடுக்கிறேன். இதில் நீ ஒப்புமைப்படுத்தக்கூடாது. எனவே உனக்கு நீதி தவறவில்லை, ஆனால் அவனுக்கு நான் உணவுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு வேலை இல்லை என்பது அவனுடைய பிரச்சனை அல்ல, அவனுடைய தவறு அல்ல. யாருடைய தவறு? சமூகத்தினுடைய தவறு. அவனுக்கு வேலை கொடுக்கல, இல்லாவிட்டால் அவன் வேலை பார்த்திருப்பான், தயாராக வேலை செய்ய, அவன் வேலையை பாதிப்பிற்க தயாரா இருக்கு, காலையிலிருந்து அவன் உட்கார்ந்து இருக்கிறான், ஆனால் அவனுக்கு வேலை கொடுக்க யாருமே இல்லை. நான் சென்றேன், அவன் அமர்ந்திருப்பதை பார்த்தேன், சரி வா உனக்கு தேவையானதை நான் கொடுக்கிறேன், அவனுடைய குடும்பத்திற்கு என்ன தேவை அதை கொடுத்திருக்கிறேன், உன்னை விட அதிகமாக அவனுக்கு கொடுக்கவில்லை. முதலில் வந்தவனை விட அதிகமாக இவனுக்கு கொடுத்திருந்தால் கேள்வி கேட்கலாம், அப்பொழுது ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம். ஆனால் பின்னால் வந்தவனுக்கு முன்னால் வந்தவனை போல அதே அளவு பணம் கொடுத்திருக்கேன், உன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு அந்த பணம் போதும், இவருடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த பணம் போதும். இரண்டு பேருக்கும் நீதி வழங்கப்படுகிறது, சமநீதி வழங்கப்பட்டு இருக்கிறது, ஈக்குவல்ஸ் ஜஸ்டிஸ், சமநீதி வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவனுடைய நீதி பறிக்கப்படவில்லை, முதலில் வந்தவனுடைய நீதி பறிக்கப்படவில்லை. அவனுக்கு எது உரிமையோ எது கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த நீதி தரப்பட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அந்த ஓமையை பார்த்தோமே. இறைவனை பொறுத்த மட்டில் அல்லது இயேசுவை பொறுத்த மட்டில் எந்த விதத்திலும் நீதி தவறுகிறவர்கள், எல்லாருக்கும் சமநிலையில் அவர் சமநிலையில் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்ற அந்த சிந்தனை தான் இங்கே இருக்கிறது. அதற்கடுத்த சிந்தனை 14வது வசனத்தில், காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோரை இடரச் செய்யாதே, உன் கடவுளுக்கு அஞ்சி நட, நான் ஆண்டவர். இதுவும் பொதுவான ஒரு சிந்தனை. நானும் இங்கும் முடிக்கிற போது நான் ஆண்டவர் என்று முடிக்கிறது. காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோரை இடரச் செய்யாது, இதெல்லாம் சமூகத்திலே நடைமுறைக்கு வர வேண்டிய சித்தாந்தங்கள். ஒருவருடைய உடல் குறையை அடிப்படையாக வைத்து கொண்டு அவருக்கு இழிவு ஏற்படுத்தக்கூடாது, அவரையும் மதித்து நடக்க வேண்டும். அவரும் ஒதுக்கப்பட்டவர் அல்ல. ஆனால் யூத சமுதாயத்தை பொறுத்த மட்டில், இஸ்ராயல் சமூகத்தை பொறுத்த மட்டில் நடப்பது என்னென்னா, ஒரு மனிதனுடைய குறை என்பது அவனுடைய பாவத்தினுடைய அடையாளம், பாவத்தினுடைய சம்பளம். எனக்கு காது கேட்கவில்லை என்றால் நான் பாவம் இழைத்தவன், என்னால் நடக்க முடியவில்லை என்றால் நான் பாவம் இழைத்தவன், என்னுடைய கை விரல்கள் சூமி போய்விட்டது என்றால் நான் பாவத்தின் பாவம் தான் அதுக்கு காரணம்.
என்னுடைய கண்கள் தெரியவில்லை என்றால் நான் பாவம் செய்ததுதான் காரணம். என்னுடைய காதுகள் கேட்கவில்லை என்றால் நான் ஏதோ பாவம் செய்திருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களை நீ எப்படி நடத்த வேண்டும்? மனிதாபிமானத்தோடு நடத்த வேண்டும். மனித நேயம் இருக்க வேண்டும். அவர்களை சபிக்காதே, பார்வையற்றவர்களை இடறச் செய்யாதே, நீ குருட்டு வழிகாட்டியாக இராதே என்பதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறார். இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வர வேண்டிய சித்தாந்தங்கள். அன்னைக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு வரைக்கும். 15வது வசனம், அது 5வது மிக முக்கியமான பத்து கட்டளை 5வது 10 கட்டளை. இதுவரை 4 10 கட்டளையை பார்த்திருக்கிறோம். லேவியருக்கான 10 கட்டளை, 2வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம், 13வது வசனம், இப்பொழுது 15வது வசனம். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே, எளியோர் பெரியோர் என முகம் பாராது, உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. நேர்மையுடன் நீதி வழங்கு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் என்று சொல்கிறோம்லவா, நேர்மையோடு நீதி வழங்கு. நீதியானது நேர்மை தவறக்கூடாது. பணத்தை பெற்றுக்கொண்டு, கையூட்டு பெற்றுக்கொண்டு நீதி, தவறான நீதி வழங்குவது அது நீதியே கிடையாது. அநீதி வழங்குவது அது மிகவும் இந்த தீர்ப்பிடுகின்ற போது அது மிகப்பெரிய கொடுமையாக கருதப்படுகிறது. அநீதி இழைக்காதே, சிறியோர் பெரியோர் என முகம் பாராது. சிறியவர்களுக்கு ஒரு நீதியும் பெரியவர்களுக்கு இன்னொரு நீதியும் என்று இருவேறுபட்ட நீதியை வழங்காதே. நீதி வழங்குகிற போது அவர்களுடைய முகத்தை கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிறார். அவர்கள் உனக்கு அறிந்தவர்களா அறியாதவர்களா, தெரிந்தவர்களா தெரியாதவர்களா, உனக்கு சொந்தமா இல்லை சொந்தம் இல்லையா என்கிற எந்த நிலையிலும் நீ பார்க்காமல் நீ நடுநிலை தவறாது நீதி வழங்கு. இந்த தராசு முள் வந்து நேராக இருக்கிற அளவுக்கு, அது இந்த பக்கமோ அந்த பக்கமோ சாயாத அளவுக்கு, நடுவில் இருக்கிற நடுநிலையோடு நீதி வழங்கு. இந்த நீதி தேவதைக்குடைய தராசு தட்டு இருப்பதனுடைய அடையாளமே அதுதான். ஆனால் இன்றைக்கு நீதி எப்படி, அந்த தராசு தட்டினுடைய முள் ரெண்டு பக்கமும் அசைகிறது. இந்த பக்கம் மனம் வந்தால் இந்த பக்கம் அசையும், அந்த பக்கம் மனம் வந்தால் அந்த பக்கம் அசையும். அது நடுநிலையில் நடுவிலே நிற்காது, நிற்க முடியல என்றால் அதனுடைய தாகம் இல்லாமே தாக்கம் இல்லாமே ஏதோ ஒரு திசை நோக்கி போகிறது. எந்த திசையிலே வலி இருக்கிறதோ அந்த திசையை நோக்கி போகிறது. அரசியலாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, சமயமாக இருந்தாலும் சரி, எல்லா பக்கமும் எங்கு பசை இருக்கிறதோ அங்கு போய் ஒட்டி கொள்கிறது. ஆனால் இந்த லேவிய சட்டம் அப்படி சொல்லவில்லை. லேவியருடைய 10 கட்டளை மிக தெளிவாக இருக்கிறது. அதுவும் சமயத்திலே ஈடுபாடு கொண்டிருக்கிறவர்கள் எப்படி நீதி நெறியோடு தீர்ப்பு வழங்க வேண்டும். பிலாத்து போல தீர்ப்பு வழங்கக்கூடாது, பயந்து கொண்டு தீர்ப்பு வழங்கக்கூடாது. நீ இவனுக்கு தீர்ப்பு, இவனை சிலுவையில் அறையாவிட்டால் செசாருக்கு நண்பன் அல்ல என்று பயமுறுத்துகிற போது அதற்கு பயந்து கொண்டு அவன் தீர்ப்பு வழங்கினான். கையை கழுவி, உன்னுடைய பதவி பறிபோகும், நாங்கள் செசாரிடத்தில் உன்னை குறித்து கோள் சொல்லுவோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு பயந்து கொண்டு அவர் தீர்ப்பு வழங்கினார். நல்லவருக்கு அநீத தீர்ப்பு வழங்கினார். அதனால தான் இன்றைக்கும் அவனுடைய அந்த தீர்ப்பை நாம் அதை பற்றி பேசுகிறோம், விமர்சனம் செய்கிறோம், அதை விமர்சனம் செய்கிறோம், அதை குற்றப்படுத்துகிறோம். அவன் குற்றவாளி என்று குற்றவாளி கூண்டிலே நிறுத்துகிறோம். இயேசுவை நிறுத்தி அதே குற்றவாளி கூண்டிலே இன்றைக்கு பிலாத்துவை நிறுத்துகிறோம். என்றால் அவன் வழங்கிய தீர்ப்பு அப்படி. ஏழையருக்கும் எளியவர்களுக்கும் எந்த விதத்திலும் அநியாயமாக அநீதி இழைக்கின்ற தீர்ப்பாக எந்த தீர்ப்பும் இருக்கக்கூடாது என்பதற்கு மிக தெளிவாக இந்த லேவியருடைய 10 கட்டளை சொல்லுகிறது. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, லேவியர் புத்தகத்திற்கான தெளிவான விளக்கங்களை அருத்தந்தேவர்கள் மிக எளிய முறையிலே நமக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இனி இதனுடைய தொடர்ச்சியை வரும் திங்கட்கிழமை பார்ப்போம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.